இந்த வீடியோல நம்ம ஃப்ரெஷா மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கேன். மாதுளம்பழத்தை ஈஸியா எப்படி உரிக்கிறதுங்கற வீடியோ என் சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. மாதுளம்பழத்தை மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பிரவுன் sugar சேர்த்துக்கோங்க. நீங்க ஒயிட் sugar கூட சேர்த்துக்கலாம். அரை கிளாஸ் அளவு பால் சேர்த்து மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க பால் சேர்க்காம பிரவுன் sugar மட்டும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஆனா பால் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு நல்ல திக்கா இருந்த மாதிரி இருக்கும். இது போல பெரிய அரிப்புல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மாதுளம்பழம் ஜூஸ்க்கு பிரவுன் sugar யூஸ் பண்ணேன். நீங்க ஒயிட் sugar கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல ஒரு ஸ்பூன் வச்சு அடிக்கடி கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் நல்ல சீக்கிரமே ஃபில்டர் ஆகும். நீங்க மாதுளம்பழத்தை மிக்ஸில அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைக்கும் போது தான் நமக்கு வேஸ்ட் கொஞ்சமா வரும். இப்போ நமக்கு திக்கான மாதுளம்பழ ஜூஸ் ரெடி. நீங்களும் இதே போல மாதுளம்பழ ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.